ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கேசரி தாங்க பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கும் போட மாட்டேங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்போ நான் ஒரு மூணு பீஸ் வந்து பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஓரமாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க துண்டை மட்டும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணது வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பவுல் வரும். இப்போ இதை எடுத்து தனியாக ஓரமாக வச்சிடலாம். அடுப்பத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்க்குறேன். நெய்யும் ஆயிலும் வந்து நல்லா உருகட்டும், நல்லா உருகிடுச்சு. இது கூட வந்து ஒரு 15 முந்திரி சேர்க்குறேன். முந்திரி வந்து லைட்டாக வறுபடட்டும். ஒரு 15 திராட்சை சேர்த்துக்கிறேன். எங்கிட்ட வந்து ஒயிட் திராட்சை இல்லை, அதனால் வந்து பிளாக் திராட்சை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒயிட் திராட்சை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். பாருங்க, திராட்சைலாம் நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே நெய்யில் நான் வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ரவை வறுபடட்டும். இந்த நெய்யிலேயே சூப்பராக வாசமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்ம வறுத்தெடுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இந்த பைனாப்பிள் வந்து இந்த நெய்யிலே நல்லா வந்து வதங்கணும். அதனால் லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா சூப்பராக வதங்கிருச்சு. இது கூட வந்து நான் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன். 3 கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன். இதுதான் வந்து கரெக்டான குவான்டிட்டி. ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் வந்து கேசரி பவுடர் இல்லை, அதனால் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து பைனாப்பிள் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யிலே வந்து ரவையை வறுத்துருக்கனால இது கட்டி பிடிக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக தண்ணியில் நல்லா இஞ்சிருச்சு. ரவையும் பார்த்திங்கன்னா 3/4 சூப்பராக வெந்திருக்கு. பார்க்குறப்பே சூப்பராக இருக்குங்க. பைனாப்பிள் வந்து இது கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்குறப்பே சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு வந்து சுகர் சேர்க்குறேன். அப்போ தான் திகட்டாமல் இருக்கும். நம்ம நெய் வேறு அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுண்டா நீங்கள் வந்து சுகர் வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பைனாப்பிள் சேர்த்து செய்கிறனால இது வந்து ஆல்ரெடி பைனாப்பிள் நல்லா இனிப்பாக இருக்குது. அதனால் வந்து சுகர் வந்து நான் கம்மியாக சேர்க்குறேன். இப்போ சுகர் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்தப்பனா நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்ட்டான பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக சேர்த்துருக்கேன், திகட்டாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கேசரியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.